just knowing God involved. தேவனை அறிகிறது எதை என்னத்தோடு நம்மை தொடுக்கிறது? What is this involved? Know who God is. தேவன் யார் என்பது இரண்டாம் சிமச்சேயும் 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அதாவது அவன் மேலே சொன்ன காரியங்கள் யேசுவாவினுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுனாலே ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் எதை ஒப்பு கொடுத்தான் அவரிடத்திலே? தன்னுடைய வாழ்க்கையை. I know in whom I believe. நான் விசுவாசித்திருக்கிறதை யார் என்பதை அறிவேன். நீங்கள் புறஜாதியரை போல மண்ணையும் கல்லையும் அதையும் இதையும் கட்டுக்கதைகளையும் கிழமிகளின் கதைகளையும் இலக்கிய பழைய சரித்திரங்களையும் நீ நம்பவில்லை. இதை நம்புறாய் என்று சொல்றேன். பவுலுக்கு தெரிந்தது தேவன் யார் என்பதை. அப்போஸ்தலர் 17:23. He knew. எப்படி என்றால் 22 வாசிப்போம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடின் மார்ஸ் மார்ஸ் அதொரு முண்டம் இவர்கள் வணங்கினர். மேடையின் நடுவில் நின்று அதன்ஸ் பட்டணத்தை அத்தனை என்றாதன் அதன்ஸ் கிரேக்க நாட்டில் இந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அதாவது முண்டங்களையும் சொருபங்களையும் அதையும் இதையும் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். ஒரு பலிபீடத்தில் எழுதியிருந்ததாம் அறியப்படாத தேவனுக்கு என்று. அதை பிடிச்சிட்டான் போல் எப்படி அதுல வச்சு இப்ப தொடங்க போறான். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதிய ஒரு பலிபீடமா? நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நானும் கொடுக்க அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். Paul is talking about the God of Abraham. Paul is talking about Yeshua daddy. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட
கோயில்களில் அவர்கள் குடியிருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் ஸ்பிரிட் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவருக்கு இந்த கட்டடங்கள் தேவையில்லை, அவருக்கு இந்த சுருவங்கள் தேவையில்லை. உங்களோட பதிவிடத்தான் நான் கண்டனான். அறியப்படாத தேவனுண்டு. நான் அவரை குறித்து சொல்கிறேன், எனக்கு அவரை தெரியும். முதல்ல சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்குது. யூதர்கள் எப்போதும் பழைய பாட்டில் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் ஜெபம் பண்ற நேரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனே, அப்படிதான் தொடங்குவோம். அவரை விட வேறு தேவனே இல்லை. That separates him from every other so-called God with a small g. மற்றவர்களையும் All right? So Paul knew.